டால்பி டிஜிட்டல். Right now, you're listening to where cinematic audio has been. வணக்கம் நண்பர்களே, யமகா பைப்பன் ஒன் ஏவி ரிசீவர் நம்மகிட்ட ஒரு அமல் பேர் சேல்ஸுக்கு இருக்குது. அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி நான் ஒரு சப்பு பெற அமல் பேர் ஒன்று அசம்பிள் பண்ணி ரெண்டும் மேட்சிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அமல் பேர் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அதே மாதிரி இதோடய ப்ரைஸு டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். தேவைன்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையரு. மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா RX V 363 மாடலு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 சேனலு இதிலேயே ஆம்பிளிஃபையரில் வந்துடும். சப்பு பொருள் மட்டும் இதில் ஃப்ரீ அவுட்டு தான் வரும். பொதுவாகவே ஏவி ரிசீவரில் ஃப்ரீ அவுட்டு தான் வரும். அந்த ஃப்ரீ அவுட்டை நான் கீழே ஒரு ஆம்பிளிஃபையர் நான் அசெம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஆம்பிளிஃபையருக்கு லைன் கொடுத்து நான் ஒரு 12 இன்ச் சப்பு பொருக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு பக்கா மேட்சிங்காக இருக்குது. பேஸ் எஃபெக்ட்லாம் அருமையாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாமல் நல்ல அருமையான பேஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த மாஸ்டர் வால்யூமாக நீங்கள் ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏவி ரிசீவரில் ரிமோட்டு ஒரிஜினல் ரிமோட் இருக்குது. இதிலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடம் நீங்கள் அதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தொடரணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ரிமோட்டில் வால்யூம் ஏற்ற மாதிரி அந்த சப்பு பொருளோட வால்யூமே அதிலேயே சேர்ந்து வரும். உங்களுக்கு அருமையாக ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது, இதில் டிஸ்பிளேலேயே பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன கண்டென்ட் நம்ம ப்ளே ஆகுது, அதாவது டால்பியா டிடிஎஸ்ஸா இந்த மாதிரி ப்ளே ஆகுறத இந்த டிஸ்பிளேலேயே காட்டும். அந்த மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு பேக் சைடு காட்டுறேன். காட்டிட்டு உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு கோஆக்சியல் இன்புட்டு, ரெண்டு ஆப்டிக்கல் இன்புட் வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் இதில் ஒரு பைப்பான் ஒன்று அனலாக் இன்புட்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் ஒரு HDMI RC நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது தனியாக ஒரு FT003 மினி டிகோடர் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து அவுட் எடுத்து இந்த 6 சேனல் இன்புட்டு கொடுத்து நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே வந்துடும். இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதேமாதிரி சென்ட்ரு, அது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, மொத்தம் 5 சேனலுக்கு இங்கே ஸ்பீக்கர் அவுட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பனானா ஜாக்கெட் மூலமாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்பு ஊஃபர்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சப்பு ஃப்ரீ அவுட்டு. நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நான் கீழே இந்த சப்பு பெர் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணுறல, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த சப்பு பெர் ஃப்ரீ அவுட்டில் நீங்கள் ஒரு அவுட் எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த இன்புட்டில் கொடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் சப்பு பெர் அவுட் மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே பண்ணாலும் அதோட சப்பு மட்டும் அவுட்டு இங்கே வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு 12 இன்ச் சப்பு, அதாவது டைனிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை JBL இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்புக்கு அது நல்ல மேட்சிங்காக இருக்கும். இந்த ஆம்புக்கு தகுந்த மாதிரி நான் இதை ரெடி பண்ணிக்கிறதுனால இது அருமையான மேட்சிங்காக இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இந்த MSK 4K மீடியா பிளேயரில் நான் கோஆக்சியல் அவுட் எடுத்துருக்கேன். எடுத்து இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த கோஆக்சியல் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரில் சப்பு ஒரு ஃப்ரீ அவுட் எடுத்து இந்த கீழே இருக்க சப்பு ஒரு ஆம்பிளிஃபையரில் இன்னும் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஸ்பீக்கர் அவுட்டில் எல்லாமே கொடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வீடியோ அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த சப்பு லெவல் பார்த்திங்கன்னா நான் இந்த முக்கவாசி கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேறு சாங்ஸை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ப்ளே பண்ணிட்டேன். டிடிஎஸ் அடுத்து ஒரு டிடிஎஸ் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணிட்டேன். டிடிஎஸ் இப்போ டால்பி காட்டுது. இதில் டிஸ்பிளேல பாருங்கள் just before gravity takes hold, scattering chaos to the four corners of the room. While the sound of a scared little kid running like hell fades away in the distance.
ஜேடிஎஸ். மியூசிக் வரும்போது பார்த்தீங்கன்னா பறையே அதிருது, அப்படியே வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. பேஸ் வந்து அருமையான பேஸ் ரிசல்ட் இருக்குதுல்ல, டால்பி டிஜிட்டல். Right now, you're listening to where cinematic audio has been. Precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back to all the way back. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த ஆம்பிளிஃபையர் செட்டை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அண்ட் பிரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இது நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன்கிட்ட வீடு இருக்குது. நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்குவீங்க. அப்படி இல்லைன்னா கொரியர் பண்ணுறப்பில் தான் இதுக்கு அமௌண்ட் வந்து கூட வரும். உங்களுக்கு எப்படி வசதியாக நீங்கள் வாங்கிக்கலாம், தேவைன்னா கால் பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.